எரிசக்தி இயற்கை வேளாண்மை துறைகளில் சுயசார்பை எட்ட வேண்டும் என்றும் சுதேசி என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெண்களை அவமரியாதை செய்வதை கைவிடுவோம் என்று நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 25 ஆண்டுகள் நாட்டிற்கு மிக முக்கியமானது என்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் எதிர்பார்ப்புகளை 2047 ஆண்டிற்குள் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அனைவரும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் என்று நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். अब आज जब अमृत काल की पहली प्रभात है तो हमें इस 25 साल में विकसित भारत बना के रहना है अपनी आंखों के सामने। और जो 20 22 25 साल के नौजवान मेरे देश के मेरे सामने है, मेरे देश के नौजवानों, जब देश आजादी के 100 साल मनाएगा तब आप 50-55 के हुए होंगे, मतलब आपके जीवन का ये स्वर्णिम काल, आपकी उम्र के ये 25-30 साल भारत के सपनों को पूरा करने का काल है।